जो तमिल வணக்கம் ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் உலக சமுதாயத்திற்கு பெண்கள் தொடர்பாக கொடுத்த வாக்குறுதிகளை மீறி முன்னர் ஆட்சியிலிருந்த இருந்த விட மோசமான இடம் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜோனிப் கெனடியினுடைய சகோதரர் ரோபர்ட் கெனடி அவர்களை சுட்டுக் கொன்ற பாலஸ்தீனராகிய சிர்கான் சிர்கானிற்கு பரோலில் ஒரு விடுதலை கிடைக்குமா ராபர்ட் கெனடியினுடைய மனைவியினுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வெளியேறிய பொழுது அமெரிக்காவிற்கும் தலபான்களுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளிலும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையிலும் பெண்கள் தொடர்பாக தளர்வான கொள்கையை தாம் கடைபிடிப்போம் என்று தலபான்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் இப்பொழுது அந்த கொள்கைகளை காற்றில் பறக்கவிட்டு ஐக்கிய நாடுகள் சபையையே நெருக்கடிக்குள் தள்ளிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று ஐக்கிய சபையினுடைய அறிக்கை வெளியாகியிருக்கின்றது பெண்ணுரிமை விடயங்களில் தாம் தளர்வாக நடப்போம் என்று அவர்கள் கூறியது பொய் என்பதை இப்பொழுது உணர முடிகின்றது என்றும் சென்ற வாரம் வெளியாகியிருக்கின்ற ஒரு சட்ட அறிவுறுத்தலின்படி ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தொண்டு பணிகளிலே ஆப்கானிஸ்தான் பெண்கள் இனி பணியாற்ற முடியாது என்று அவர்கள் கூறியிருக்கின்ற காரணத்தினால் எதிர்வரும் மே மாதம் ஐந்தாம் தேதி வரை தமது அமைப்பில் ஆப்கானிஸ்தானில் நின்று வேலை செய்து கொண்டிருக்கின்ற பெண்கள் அனைவரையும் வீடுகளிலேயே இருந்து விடும்படி தாம் கூறியிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் தமது தொண்டு பணிகளை செய்வதற்கு ஆட்களின் பற்றாக்குறை பெரிய அளவில் இருப்பதாகவும் பெண்கள் முக்கியமான பாத்திரம் வகித்தும் இப்பொழுது அவர்களுடைய கரங்கள் கட்டப்பட்டு இருப்பதாகவும் இது மிக தவறான செயல் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாவது தடவையாக ஆட்சிக்கு வந்த தலிபான்கள் பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் பாடசாலை செல்லக்கூடாது என்று தடுத்தார்கள் ஆறாம் வகுப்பிற்கு மேல் பெண்கள் படிக்கக்கூடாது என்ற கொள்கையை அவர்கள் வெளிப்படையாக பேசாவிட்டாலும் கூட அவ்வாறு படிக்க முடியாத அளவிற்கு மறைமுகமாக பல்வேறு நெருக்கு வாரங்களை செய்து வந்தார்கள் என்றும் தொடர்ந்து நிபந்தனைகளை அதிகரித்து அதிகரித்து வர பெண்கள் பாடசாலையை விட்டு வெளியேறி செல்வதை தவிர வேறு வழியற்ற நிலைக்கு அவர்களை கொண்டு வந்தார்கள் என்றும் அது கூறுகின்றது முதலாவதாக பெண்களுக்கு பெண்களே கல்வி கற்பிக்க வேண்டும் என்கின்ற நிபந்தனையை விதித்தார் பெண் ஆசிரியைகள் அங்கு இல்லாமல் இருப்பதனால் பெண்கள் பாடசாலைக்கு செல்ல முடியவில்லை பெண்களினுடைய உடை அவர்களினுடைய மத நடவடிக்கைகள் போன்ற விவகாரங்களில் எல்லாம் தலிபான்கள் தாங்கள் சொல்வதுதான் சரி என்று அந்த விவகாரத்திற்கு உள்ளே நுழைந்தார்கள் பெண்களை பொறுத்தவரையும் ஆப்கானிஸ்தானிய மக்களை பொறுத்தவரையிலும் இது அவர்களினுடைய பிரச்சனை அல்ல இது தலிபான்களினுடைய பிரச்சனை தானே அல்லாமல் மக்கள் பிரச்சனை அல்ல என்று அவர்கள் கூறுகின்றார்கள் இஸ்லாம் சட்டங்களை திணிப்பது ஆண்களையும் பெண்களையும் ஒன்றாக படிக்க விடாமல் தடுப்பது என்று பெண்களுக்கான நீதி சொல்லுகின்ற நீதவான்களாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்றும் பெண்கள் பிறந்த இவர்களுக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்விக்கு இவர்களிடம் எந்த பதிலும் இல்லை என்றும் கூறப்படுகின்றது மேலும் சுவீடன் நாட்டினுடைய ஆப்கானிஸ்தான் விவகார அதிகாரி அண்ட்ரியா ஸ்டெபென்சன் கூறுகின்ற பொழுது தலபான்கள் இப்பொழுது கொள்கை மாற தொடங்கிவிட்டார்கள் பொதுவாக சர்வதேச ஒப்பந்தங்களை நடக்க விட்டார்கள் என்று கூறுகின்றார்கள் ஆனால் இதுபோல பல ஜனநாயக நாடுகள் எழுதப்பட்ட ஒப்பந்தங்களை மீறி தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றன ஒப்பந்தங்களை எழுதுகின்ற பொழுது ஏமாற்றலாம் அதன் அதை கடைபிடிக்க தேவையில்லை என்கின்ற கொள்கை தனியே தலபான்களிடம்தான் இருக்கின்றது என்று கூற முடியாது இன்று உலகத்தின் பெரும்பான்மையான ஜனநாயக நாடுகள் தங்களை ஜனநாயகவாதிகள் என்று கூறிக்கொண்டு இத்தகைய தவறுகளை தொடர்ந்து இழைத்து மேலும் ஆழமாக ஆழமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்பது மறக்க முடியாத உண்மையாகும் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டலாஸ் நகரத்தில் சுட்டு கொலை செய்யப்பட்ட ஜோன் எஃப் கெனடியினுடைய சகோதரர் ரோபர்ட் எஃப் கெனடி ஆறாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பாலஸ்தீனத்தை பின்னணியாக கொண்ட அமெரிக்கராகிய சிர்கான் சிர்கான் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இப்பொழுது சிறையில் இருக்கும் அவருக்கு எழுபத்தி ஏழு வயதாகிவிட்டது ஐம்பத்தி ஐந்து வருடங்களை சிறையில் பூர்த்தி செய்து விட்டார் இவர் இவரை சிறையில் இருந்து பரிசோதனைக்காக கரோலில் விடுதலை செய்ய முடியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த பிரச்சனை வந்தபொழுது அப்போதைய கலிபோர்னியாவினுடைய கவர்னர் அதை எதிர்த்தார் இப்போது என்ன நடைபெறும் என்கின்ற கேள்விக்கு ரோபர்ட் எப் கெனடியனுடைய மனைவியார் ஏட்டல் கெனடியும் அவருடைய ஆறு பிள்ளைகளும் அவருடைய பரோல் விடுதலைக்கு எதிர்ப்பு இல்லை என்கின்ற பொருள் பட ஒரு குறிப்புரையை வெளியிட்டு செய்திருக்கின்றார்கள் ஏட்டல் கெனடிக்கு நேற்று முன்தினம் தொன்னூற்றி ஐந்து வயதாகும் ரொபோர்ட் எஃப் கெனடி சுடப்பட்ட பொழுது இவருக்கு நாற்பது வயது பத்து பிள்ளைகளை பெற்றிருந்தார் பதினோராவது பிள்ளை இவருடைய வயிற்றில் இருந்தது ரொபர்ட் எஃப் கெனடி இறந்ததன் பின்னர் தான் பிள்ளை ரோரி பிறந்தது கணவன் ஆர் எஃப் கே என்று அழைக்கப்படுகின்ற ரொபர்ட் எஃப் கெனடியுடன் இவர் பதினெட்டு வருடங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தி இருக்கின்றார் தன்னுடைய கணவன் சகோதரரால் நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்ட உடன் அமெரிக்காவில் இருபத்தி எட்டு தினங்கள் பதினான்கு மாநிலங்களுக்கு சுற்றுப்பிரையாணம் செய்து அமெரிக்க அரசிற்காக பிரச்சாரம் செய்ததும் நீதி மனைவி என்ற பெயரை பெற்றதும் இவருடைய வாழ்க்கையின் பிரகாசமான பக்கங்களாகவும் அமெரிக்காவினுடைய முதலாவது பெண்மணி என்கின்ற பெயரை பெறுவதற்கு முன்னதாக இந்த சம்பவம் நடைபெற்று விட்டது இருந்தாலும் தன்னுடைய கணவனுடைய பெயரில் ஆர் கே என்கின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி எழுத்தாளர்கள் ஊடகவியலாளர்கள் மனித உரிமைகளை பேணுவோருக்கான பரிசில்களை இவர் வழங்கி வருகின்றார் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்னதாக ஜோன் எஃப் ஆண்டு ஆயிர நகரில் சுட்டுக் கொல்லப்பட்டார் இன்றும் அந்த கொலை மர்மமாகவே இருக்கின்றது மக்களினுடைய உரிமை கேட்ட போராட்டங்களுக்கு ஆதரவு மாஃபியாக்கள் மீதான எதிர்ப்பை கொண்டிருந்த இவர் சுடப்பட்டது குறிப்பிடத்தக்கது ரோபர்ட் எஃப் மனைவி கணவன் இறந்த பின்னர் அறிவித்தார் நான் இனிமேல் திருமணம் செய்ய மாட்டேன் என்று அவர் அதை தொடர்ந்து கடைபிடித்து வந்தார் கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த இவர் மன ஆறுதலுக்காக தேவாலயம் சென்று வருவதாக கூறுகின்றார் மசாசு செட்டில் இவர் வழிபாடுகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கின்றார் சிர்கான் சிர்கான் வழியில் வருவாரா அடுத்து என்ன நடைபெற போகின்றது என்பதை வரும் நாட்கள் கூறும் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து வணக்கம் உறவுகளை